வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு மட்டும் தனி தமிழ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெவல்த்து புக்கு நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட் நான் முடிச்சிட்டேன், 200+ எஸ் அப்படி தான், அப்படி வச்சுக்கலாம் சம்திங். ஸோ 200+ கொஷின் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, செகண்ட் யூனிட் முடிச்சிட்டோம். செகண்ட் யூனிட்டில் வந்து 114 கொஷின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதோட PDF தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதோட ஆன்சருக்கு ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வச்சுட்டோம். டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு தெரியும், டெஸ்ட் எழுதாதவங்க இதுக்கான ஆன்சருக்கு எப்படி பார்க்கலாம், அதே மாதிரி போன டெஸ்ட்டு வந்து நான் பார்க்கல அது எப்படி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 66 கொஷின்ஸ் வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தேர்ட் யூனிட்டில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் 66 கொஷின்ஸ் வரைக்கும் லெவல்த்து தமிழில் முடிச்சிருக்கோம், அது எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். புக் பேக் கொஷின், சயின்ஸ் கொஷின், கரண்ட் அஃபேர், மேக்ஸ்னு டெய்லியுமே அப்டேட்டடாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் இருக்குது, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும் TNPSC குரூப் 4க்கு மட்டும்தான் தமிழ் இருக்குது இந்த டாபிக் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தமாக நம்ம டெய்லி, அதாவது இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 7 சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன சாப்டர், ரெண்டு பக்கம் தான் இருக்குது, அப்படி மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்ஸும். ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 114 கொஷின்ஸ். ஸோ இது அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வரலாம். நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு நீங்கள் எனக்கு போல்டாக இல்லை, பிரிண்ட் எடுத்தால் போல்டு வரலை அப்படின்னு சொல்லிங்க, அதாவது இன்னும் ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 40 பேஜ் வரைக்கும் போது, 40 பேஜ் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் அவுட் ஏன் எடுக்க போகிறீங்க, அப்படியே மொபைல்லே படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டு பாட்டாக வச்சுங்க. சரி இது பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக 25 25 25 அப்படின்னு நம்ம வச்சுட்டு வந்தோம் சரிங்களா. அதில் ஒவ்வொரு பார்ட்டு முடிஞ்சுமே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு காமிச்சிடும் சரிங்களா. சரி, நான் ஒவ்வொன்றா காமிக்கத்தோடு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்டெக்ஸ்லேயே இது பாருங்கள், நான் பேஜோட இன்டெக்ஸ் வந்துடுறேன். ஸோ முதல் பக்கத்துலேயே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, டோட்டலாக இது வரைக்கும் தமிழில், அதாவது இந்த லெவல்த்து புக்கில் நடந்த தமிழ் வந்து நான் இங்கேயே கொடுத்துட்டேன் லிஸ்ட்டு சரிங்களா. இதை பாருங்கள், லெவல்த்து இதை இருக்கு பாருங்கள், லெவல்த்து தமிழ் ஹால் யூனிட் டெஸ்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, கிளிக் ஏறினேன். இந்த பச்சை கலரில் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், மொத்தத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. இல்லை இண்டிவிஜுவலாக நான் 25 கொஸ்டின் இப்போ நான் முடித்தேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் கீ பார்த்துக்கலாம், இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா, புரியுதுங்களா. சரி நான் காமிச்சிடறேன், இப்போ நான் ஓவராலாக எடுத்து காமிச்சிடறேன், நீங்கள் வந்து தனித்தனியாக கூட எடுத்துங்க, எல்லாமே ப்ரொசீஜர் ஒன்று தான். அது டைரெக்டாக அந்த 25 கொஸ்டின் லிங்க் மட்டும் கொண்டு போகும், இது மொத்தமாக காமிக்கும் ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ நான் மொத்தமாக இருக்கிறதே உங்களுக்கு சொல்லிடுறேன், தனித்தனியாக இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே டச் பண்ணுங்க, இருங்க, இது எடிட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து எதுவும் கேன்சல்லாம் பண்ண வேணா, நீங்கள் வந்து உங்கள் மொபைல் எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை சரிங்களா. அப்படியே நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணாவே போதும், இது மாதிரி காமிக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் அதில் ஓப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ அது என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுவே கொண்டு போக நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இப்படியே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அழகாக அதுவே அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் பேஜ். ஸோ இந்த பேஜுக்கு வந்தோடனே இங்கேயே பாருங்கள், லெவல்த்து 11 வகுப்பு தமிழ் இயல் 1 205 கொஷின் வரி கொடுத்துருக்கோம். அந்த கொஷின்லாம் இங்கே பாருங்களேன், இங்கே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இருங்க நான் காமிக்கிறேன், இதில் இருக்கு பாருங்கள், இந்த பாக்ஸ் 50 to 100 கொஷின், 101 to 150 கொஷின், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். இது மாதிரி நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை இதில் வந்து இங்கேயே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டவுன்லோட் PDF 105 கொஷின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணவே போதும். இதுக்கு வந்து செகண்ட் யூனிட் வந்தாச்சு இல்லையா, நான் அதனால் இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், 1 to 25 26 to 15. ஸோ 114 கொஷினும் நமக்கு என்ன ஆச்சுன்னா, பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ, அதாவது எந்த கொஷின் வேணுமோ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் சரிங்களா. இங்கேயே நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இருக்கு பாருங்கள்.
டவுன்லோடு பிடிஎஃப் 114 க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த பேஜுக்கு போயிடும். நான் காமிக்கிறேன், எல்லாத்தையும் காமிச்சிருங்க. இதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-25 நேற்று வச்சுட்டோம், இன்றைக்கி வந்து 26-66 க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த பேஜையை கூட நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கும் இதுலையே, சரிங்களா? ஸோ இல்லைனா நான் யூனிட் முடிச்சோம்னே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன், தெளிவாக புரியுதுங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு எதுவும் நான் எடுத்து காமிக்கிறேன். சரி, இன்றைக்கி நடந்த டெஸ்ட் கூட காமிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டெஸ்ட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். ஸோ கொண்டு போனோம்னா இங்கே பாருங்களேன், 11th நியூ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் வந்து 26-50 க்வெஸ்சன் ஏதோ ஒன்று நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே வழக்கமாக நம்ம டெஸ்ட் வைக்கிறது தான், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இதில் பாருங்களேன், இங்கே ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாவே போதும், உங்களுக்கு 25 க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகிடும் வித் டைமரோடு இருக்கும், சரிங்களா? இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய முறை எக்ஸ்பிளைன் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் பட்டன் காமிக்கும். நீங்கள் மொபைலில் கரெக்டாக காமிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹரிசாண்டல் ஆங்கிள் வைக்கிறதால எங்களுக்கு மேலே கீழே நவுத்துறமா இருக்கும், மொபைலில் பர்ஃபெக்டாக ஹேப் மாதிரி காமிக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அது இதுவும் இல்லை, நான் இது பேக் வந்துடுறேங்க, சரிங்களா? ஏன்னா அது நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்னு கொடுங்க, உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் காமிக்கும். அது கீழே வந்து மொத்த கொஸ்டினும் பார்க்கறதுக்கு வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த கொஸ்டினும் காமிக்கும். க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? இதை அடிக்கடி நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? இதோட பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம், ஏன்னா இப்போ இந்த கொடுத்துருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், சரிங்களா? ஸோ எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதை கிளிக் பண்ணால் போதும், இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகும். இன்னொரு பேஜுக்கு வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள், இங்கே எழுதியிருக்கோம். ஸோ யூனிட் 2 114 க்வெஸ்சனு அப்படியே நவுத்திட்டு வாங்க. இதை பாருங்கள், உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லேயே தெரியும் இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் தானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் இருக்குது, அப்படியே நவுத்திட்டு வந்துடுங்க. நீங்கள் 40 பேஜ் நவுத்தணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஏதாச்சும் ஒரு கார்னரில் நீங்கள் வச்சு கையை வச்சு நவுத்திட்டினாவே போதும், பேஜ் நவுந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே வந்தோம்னே இதுக்கு பாருங்கள், இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், டவுன்லோடு ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது, இந்த இடத்துல நீங்களே கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், இங்கே டைம் வந்து ஓடிட்டே இருக்கும், சரிங்களா? ஒரு 15 செகண்ட் தான் வெயிட் பண்ண சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து போனவுடனே டக்குன்னு வந்து போனோடனே பிரேக் போட்ட மாதிரி கவுண்டே ஆக மாட்டேங்குது வியூஸ், அதனால தான் இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணால் போதும், எதுவும் பண்ணதில்லை. இங்கே பாருங்கள், டவுன்லோட் நவ்வுன்னு வந்துடும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்களேன், நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வந்து பாப்அப் மெசேஜ் காமிக்க, டவுன்லோட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும், நீங்கள் ஓகே பட்டன் கொடுத்தா போதும், டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயமே, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இது ஓகே, நான் ஓகே கொடுக்கல, ஏன்னா என்கிட்ட இருக்குது, எதுக்கு மறுபடியும் நான் டவுன்லோட் பண்ணோம், அதனால் விட்டுட்டேன், சரிங்களா? அவ்வளோதான் சார், இதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணால் கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை சார் நான் டெலகிராம் இல்லை, நான் என்ன பண்ணுறது சார் என்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, அது பாருங்களேன் இந்த பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனாலும் பிடிஎஃப்லேயும் வந்து க்ரீன் கலரில் ஒன்று எழுதிச்சிருந்தேன், ஆல் யூனிட் லிஸ்ட்டுன்னு, அதை ஓப்பன் பண்ணணும்னா இந்த பேஜ் வரும், இந்த பேஜ் நீங்கள் புக் மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நம்மளும் வந்து ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்சோம்னே உங்களுக்கு பிடிஎஃப் கையில் கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 200, இதில் ஒரு 114, இங்கே ஒரு 64, ஸோ கிட்டத்தட்ட 300+ க்வெஸ்சன்ஸுக்கு மேலே போயிடுச்சு, 300+ 400 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வந்தாச்சு நம்ம. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? இதை பற்றி பார்த்துக்கினாவே போதுமான அளவாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் யூனிட்ல எவ்வளோ க்வெஸ்சன் வருதுன்னு எனக்கு தெரியல, ஸோ வந்தோம்னே நான் அதுவும் பிடிஎஃப் கொடுத்துட்றேன், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சிடுறேன். வேறு ஏதாவது டெஸ்ட் வேணா கூட சொல்லுங்க, நான் மறுபடி சொல்கிறேன், நான் வந்து ரீப்ளே பண்ணலாம்னு நம்ம டீமில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் எந்த சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறாங்களோ அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.